திருச்சிற்றம்பலம் ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன் திருச்சிட்டம் உலகளாம் உணர்ந்து ஓதர்கரிய நில உலாவிய நீர்மலி வேணியன் அலைகள் சோதியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் திருச்சிட்டன் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் வணங்க வந்து பிறப்பை வணங்குவான் திருச்சிற்றொண்டு தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இரவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி வராய்த்துறை மேவிய பரனே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுதக் கடலே போற்றி காவாய்க் கனகத் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு வரவுகிற திருச்சிற்றம்பலம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வழங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமல சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற குறுபூசைகளில இன்றைய தினம் மெய்ப்பொருள் நாயனார் பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது இன்றைய தினம் அவருக்கு திரு நட்சத்திர குரு பூஜை அதை நாம் அன்பர்களெல்லாம் மிகச்சிறப்பாக அதை நினைந்து போற்றுகின்ற நாள் நாமும் அவரை பற்றி சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது அவருடைய வரலாற்றை தெய்வச்சேக்குனார் ரொம்ப அற்புதமாக நமக்கு செய்து தந்திருக்கிறார் மெப்பொருள் நாயனார் வரலாற்றை நமக்கு பார்க்கிற பொழுது நமக்கு சில ஐயங்கள் வருவது இயற்கை எப்படின்னு கேட்கிற பொழுது இறைவன் வந்து நல்லவர்களை உரிய நேரத்திலே காப்பாற்றுவாரா இல்லை அப்படி அப்படியே விட்டு விடுவாரா தீயவர்கள் தங்கள் எண்ணங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு அவர் வந்து விட்டுவிடுகிறாரா அல்லது அதை தடுக்கிறாரா இதெல்லாம் இறைவனுடைய அந்த பணிகளை பற்றிய நமக்கு ஐயம் வருகிறது நாம் எத்தனை தூரம் முயன்றாலும் அவரையும் புரிந்து கொள்ள முடியாது அவருடைய பணிகளையும் புரிந்து கொள்ள முடியாது இன்ன தன்மைனு அறிவொண்ணா எம்மானின் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அது மாதிரி அவருடைய தன்மை என்ன இதை வந்து நம்ம வந்து ரைட்டு ராங்கெல்லாம் ஒரு செட்டு வச்சுருக்கிறோம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ரைட்டு எதெல்லாம் தப்புன்னு நான் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பேன் இப்போ ஏன் லிஸ்ட்டு பிரகாரம் நான் ஒருத்தர் நல்லவர் ஒருத்தர் கெட்டவர்னு நான் தீர்மானம் பண்ணுவேன் அதே போல் இன்னொருத்தருக்கு அவருக்கு வந்து எதை இதெல்லாம் நல்லது எதெல்லாம் கெட்டது அப்படின்னா அவர் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பார் இல்லையா மது பழக்கம் கூடவே கூடாது ரொம்ப தீய பழக்கம் அது கூடாதுன்னு சிலர் வச்சுருப்பாங்க சிலர் குடிக்கலாம் எப்பயாவது யாரு குடிக்கலாம் அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை சொல்கிறவங்க இருக்காங்களா இல்லையா இப்போ அவங்களுக்கு அது நியாயம் யாருக்கும் தொந்தரவு பண்ணாமல் குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் சில பேர் சொல்கிறாங்க வீட்டிலேயே குடிச்சிட்டு பேசாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டா அது ஒன்றும் சிக்கல் இல்லை வெளியில் வரக்கூடாது அப்படி இதில் பாருங்க அது அடிப்படையாகவே ஒரு தீய பழக்கம் அதுக்கு எத்தனை காம்ப்ரமைஸ் பாருங்க பாருங்கள் அப்போ அவங்க வந்து ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து அதுக்கு தீய பழக்கம்னு சொல்கிறேன் இன்னொன்று நான் வந்து தீய பழக்கம்னு நல்ல பழக்கம்னு சொல்கிறது இன்னொருத்தர் தீய பழக்கம்னு சொல்லுவார் இப்படி வேறுபடுகிற அந்த ப ஒரு நிலைகளில் நாம் எது நல்லது எது கெட்டதுன்னு நாம் தீர்மானிக்கிறதை விட அருளாளர்கள் எது நல்லது எது தீரதுன்னு தீர்மானிக்கிறாங்க இல்லையா அதுதான் சரி இல்லையா நான் வந்து எனக்கு ஒரு விஷயத்தில் சந்தேகம் வருது இது நல்லதாக கேட்டது அருளாளர்கள் என்ன சொல்லுகிறார் அப்படித்தானே பார்க்கணும் நானே அறிவாளி மாதிரி நடந்துக்கிட்டேன் என்ன இருக்கு இல்லைங்களா முட்டை தீங்கலாமா வேணாமா சைவ உணவாக இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அது பெரிய பிரச்சனையாக முட்டை சைவ உணவாக அசைவ உணவாக அது சாப்பிடலாமா வேணாமா அதில் என்னங்க தப்பு அப்படின்னு கேட்குறாரு அவரை பொறுத்த வரைக்கும் அது தப்பு இல்லை இன்னொருத்தர் சொல்கிறார் சைவ முட்டை இருக்குங்கிறார் இன்னொருத்தர் முட்டையை சைவங்கிறாரு இன்னொருத்தர் கோழி சைவங்கிறார் என்னென்னவோ சொல்லி அதை அந்த சாப்பிடாம வேணாமங்கிறதுக்கு ஆயிரம் காரணத்தை சொல்லி இல்லையா இது எது தீயதா கெட்டதா இது இல்லைங்க இது வந்து சைவ உணவு தாங்க அப்படின்னு இதுக்கு போய் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு முட்டையை சைவ உணவுகளை சேர்க்குறதுக்காக யுனெஸ்கோ வரைக்கும் போகிற ஆளுங்கள்லாம் இருக்குது அண்ணா அதனால் அது இப்போ நம்ம போய் ஒரு விஷயத்தை தீமையா நன்மையா அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு நமக்கு அருகதை இருக்கா நாம் தீமையிலிருந்து விலகியவர்களாக இருந்தால் நன்மைகளையே சார்ந்தவர்களாக இருந்தால்தான் நாம் வந்து அதை சொல்றதுக்கு உரியவங்க இன்னும் சொல்ல ஒரு விஷயத்தை நன்மையா தீமையான்னு சொல்லுவதற்கு எப்பொழுது உரிமை வருகிறது என்று சொன்னால் எப்பொழுது உரிமை வருகிறது என்று சொன்னால் நான் நன்மை தீமைக்கு அப்பாற்பட்ட அல்லது விருப்பு விருப்பிற்கு அப்பாற்பட்ட மகிழ்வு துன்பத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு சமநிலையில் இருப்பேனே ஆனால் நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் சொன்னால் ரைட்டாகவும் இருக்கும் உரிமை இருக்கிறது மட்டுமல்ல அது சரியாகவும் இருக்கும் நான் சொன்னேன் அதை விட்டுட்டு எனக்கு பர்சனலாகவே லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்குது விருப்பு விருப்பு இருக்குது நான் போய் ஒரு விஷயத்தை நல்லது கெட்டதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன்னா அது பயஸ்டு இல்லைங்களா எந்த தராசலங்கள் இருக்கணும் எந்த தராசலங்கள் இருக்கணும் எப்போவும் தட்டில் எதுவும் இல்லாத பொழுது அந்த நேர் முள்ள காட்டி கொண்டு இருக்கக்கூடிய தராசு தான் சரியான தராசு தராசை எடுக்கும்போதே ஒரு பக்கம் சாஞ்சி நின்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்க எந்த போய் வயிட்டுமே போடல சாஞ்சி இருக்குது ஒரு பக்கம் நீங்கள் அந்த தராசை எப்படி நீங்கள் சரின்னு சொல்லுவீங்க அதில் நிறுத்த சரியாக இருக்குமா ஏற்கனவே நமக்கு பயஸ்டாக எண்ணங்கள் இருக்குது இன்னாரை ஆதரிக்கிறோம் இன்னார வெறுக்கிறோம் இப்படியெல்லாம் இருக்குது ஆக என்னால் நாயனாருடைய செயல்களையோ இறைவனுடைய செயல்களையோ தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு உரிமையே கிடையாது அவன் என்ன செய்யறது தெய்வ சேக்கிடார் போன்ற ஒருத்தர் சொல்றது தான் கற்றுக்க முடியும் சாமி என்ன சொல்றாங்க சேக்கிடார் எப்படி சொல்றாரு அதை வந்து நாயனார் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இறைவன் வந்து என்ன செய்திருக்கணும் அப்படின்லாம் சொல்றதுக்கு எனக்கு என்னங்கிற ரெய்ரு அந்த நேரத்தில் அவர் வந்திருக்க வேண்டாமான்னு கேட்குறான் ஒருத்தன் அந்த நேரத்தில் அவர் நீ சொல்லியிருந்தா வந்துரு அவர் நீ ஒன்றும் சொல்லலையே தான் அவர் வராமல் இருக்கிறார் இப்படிலாம் எதோ காரணங்கள் ஆகையினாலே அன்பர்களே நாயனாருடைய வரலாறுகள் நாயனாருடைய செயல்கள் கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவை கேள்விகளுக்கு அப்பாற்பட்டவை நம்முடைய ஐயங்களுக்கு அப்ப நம்மளுக்கு நம்முடைய அறிவெல்லாம் ஐயன் திரிபுடையதான் என்ன காரணம் பற்றி அது நிகழ்கிறது என்பதை பார்க்கணும் இந்த நாயனாருக்கு பேர் மெய்ப்பொருள் நாயனார் என்று பெயர் ஏன்னா அவர் மெய்ப்பொருளை பற்றி கொண்டிருந்தார் அவரை பொய்ப்பொருள் பற்றாது நீங்கள் எந்த பொருளை பற்றி கொண்டு இருக்கிறீர்களோ மெய்ப்பொருளை பற்றி கொண்டிருக்கிற பொழுது உங்களை பொய்ப்பொருள் பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை அதுதான் மெய்ப்பொருளினுடைய வலிமையே நாய்னாருடைய குணங்களை சொல்லுகிற பொழுது ஒரு நான்கு பாடல்களில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் இந்த முதல் நாலு பாடல் ரொம்ப முக்கியம் இந்த முதல் நாலு பாடலும் நாய்னாருடைய மனநிலையை தெளிவாக விளக்குகிற பாடல்களாக அந்த நான்கு பாடல்களையும் அமைக்கிறார் அவர் எப்படி அவர் என்ன நினச்சார் அவர் எப்படி அவருடைய மனநிலை எப்படி இருந்தது அதை வந்து அந்த முதல் நாலு பாட்டில் அழகாக சொல்கிறேன் அது நம்ம கொஞ்சம் கவனமாக அந்த இடத்த பார்க்கணும் வரலாறு நடுவில் நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த வரலாறுங்கிறது இருக்குது ஆனால் நாயினாருடைய உள்ள எப்படி பண்பட்டு போயிடுச்சு அது எப்படி உயர்ந்து வந்துருச்சுங்கிற அந்த ஒரு செய்திகளை அந்த நான்கு பாடல்களில் நான்கு செய்திகளாக அவரை கேரக்டரைசேஷன் பண்ணுற அவருடைய அந்த இயல்பு எப்படி இந்த நாயனாருடைய இயல்பு எவ்வாறு மனநிலை எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறது அவர் அரசருன்னா எல்லா அரசரையும் ஒன்று போல நம்ம நினைச்சிட முடியாது எல்லா அரசரையும் ஒன்று போல நினைக்க முடியாது அரசர்கள் எல்லாம் ஒரே மனநிலையில இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா பல்வேறு நிலைகளில் மனநிலைகளில் இருக்கக்கூடிய அரசர்களாக இருக்கலாம் புலவர்கள் கூட பல்வேறு நிலைகளில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் இல்லைங்களா இப்படி வந்து ஒரு அதாவது க கவிஞர்கள் புலவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் காமத்தை வென்றவர்கள் தான் புலவர்களாக இருக்க முடியும் ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்கிற ஒரு பல்வேறு உயர்ந்த கவிஞர்கள் உயர்ந்த புலவர்கள் இவர்களுடைய உயர்ந்த எழுத்தாளர்கள் இவருடைய பர்சனல் வாழ்க்கையை பார்க்கிற பொழுது எப்படி வந்து அதை நாம் அதை ஒழுக்கம் சார்ந்த புலமையாக எப்படி எடுத்துக்கொள்வது இல்லைங்களா புலமை என்று சொன்னால் அது ஒழுக்கம் சார்ந்த புலமை தான் தெய்வீகமானது தெய்வீகம் உடையது நிறைய பேர் கச்சேரி பண்ண வராங்க கச்சேரிக்கு வரும்பொழுதே எது தீமையோ அதை சாப்பிட்டுட்டு வராங்க கச்சேரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே நீங்கள் அந்த அந்த ஒழுக்கத்தை எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்க அந்த புலமையை அந்த திறமையை எப்படி சொல்லுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இல்லை ஒழுக்கம் சாராத திறமை வேஸ்ட்டு அது ஒன்றும் பயன்படாது சும்மா ஏதோ பேருக்கு யாரையாவது மகிழ்விக்கிறது வந்து ஒழுக்கம் சாராத புலமை இல்ல நம்ம சைவத்தில் ஒப்புக்கொள்வதே இல்லை சிவ ஒழுக்கத்து சாராமல் எத்தனையோ வித திறமைகள் எத்தனையோ விதமாக இருந்தாலும் என்ன பயன் அதனால் என்ன பயன் உடைய போதும் அது அவர்களுக்கும் பயனில்லை வத்தல் எனவே எதுக்கு இதை சொல்ல வருகிறேன் என்று சொன்னார் உயர்ந்த அரச பதவியில் இருந்து அரச பதவியில் இருக்கிற பொழுது போகங்களை துய்ப்பதற்குரிய வாய்ப்புகள் இருந்து அந்த வாய்ப்புகள் இருந்த பொழுதும் கூட மனநிலை எவ்வாறு இருந்தது அதுதானே முக்கியம் ஒன்றுமே இல்லைங்க நான் எங்கிட்ட என்கிட்ட நான் வந்து எனக்கு இந்த உல்லாசமான வாழ்க்கையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின்னு நான் சொன்னேன் இருக்கிறதுக்கு முதல்ல வாய்ப்பு இருக்கணும்ல கையிலே காசு கிடையாது உல்லாச வாழ்க்கைன்னா என்ன வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்படின் தான் எனக்காலும் ஒரு நாள் இப்போ வாடகை கொடுக்குறதுக்கு என்னால் முடியுமா அதை சொல்லுங்க பார்க்கலாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா வாடகை ஒரு நாள் அப்படின்னா அந்த விடுதியில் என்னால் தங்க முடியுமா நான் என்ன சொல்லிக்கணும் சேச்சே அதெல்லாம் நமக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு நான் சொல்லிக்க வேண்டியது ஆனால் எல்லா விதமான அரச மோகங்களும் புத்துவிப்பதற்குரிய அந்த ஒரு வாய்ப்பு இருந்த பொழுதும் அந்த அரசரானவர் எப்படி இருந்தார் அவருடைய அன்பு எப்படி நிலைத்திருந்தது அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர் மெய்ப்பொருளையே பற்றி கொண்டிருந்தார் அதுதான் அந்த நாயனாருடைய தன்மை அவர் அரசமோகத்தையோ செல்வங்களையோ உறவுகளையோ பதவிகளையோ எதையும் அவர் பற்றலை அதில் இருந்தார் அதுதான் ரொம்ப ஆச்சரியம் இருந்து அதை அவர் பற்றலை அதை அவரை அது பற்ற முடியல அது அது அவரால் அவரை வென்றி வெற்றி கொள்ள முடியல அதுங்களால் அவர் இந்த பகையெல்லாம் வென்றது ஒரு வரம் இருந்தாலும் அந்த உயர்ந்த மனநிலையில் அவர் இருந்தார் அந்த மனநிலையில் இருக்கிற அவருக்கு எது ரைட்டு எது தப்புன்னு தெரியுமா தெரியாதா நாங்கள் கேக்குறது தான் மெய்ப்பொருளார் நாயனார் அவருடைய மனநிலை இருந்தது எப்படின்னு சொல்கிறார் அப்போ அவருக்கு ரைட்டார் ராங் தெரியுமா தெரியாதா அவருக்கு தெரியாதா சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் தெளி தெளிவாக தெரியும் மெய்ப்பொருளை பற்றியதுனால எல்லா பொருளும் அவருக்கு மெய்யா பொய்யாங்கிறதுலாம் தெளிவாக தெரியும் இல்லையா கண்ணொளி சிறந்து விளங்குகிறவனுக்கு கண்ணொளி சிறந்து விளங்குகிறவனுக்கு நல்ல ஒளி துணை நிற்குமானால் எது உண்மை எது பொய்ன்னு படிச்சுன்னு தெரியும் இல்லையா அறிவு தெளிவாக இருக்கணும் ஒளியும் கண்ணொளியும் தெளிவாக இருக்கணும் இல்லையா நாயனாருடைய ஆன்மாவும் சுத்தமாக இருக்குது பற்றியது மெய்ப்பொருளை அப்புறம் எப்படி தெரிஞ்சோம் அவருடைய காட்சிகள் அது நீங்கள் தான் யோசிக்கணும் ஆகையினால மெய்ப்பொருள் நாயனாரை பற்றி நான் இவ்வளோ ஒரு முன்னுரை தருவதற்கு காரணம் மெய்ப்பொருளார நீங்கள் சாதாரணமாக விடக்கூடாது ஒரு அரசர் அப்படி நினச்சிடக்கூடாது அவர் ஒரு பெரிய ஜீவன் முத்தர் அவர் ஜீவன் முத்தராக தான் இருந்தார் ஜீவன் முத்தராக இருக்கிற பொழுது என்ன செய்வார்கள் அவ்வளோதான் ஜீவன் முத்திர என்ன செய்வார்கள்ங்கிறத போய் நீ சாதாரண மனுஷன் என்ன செய்வான் ஒரு சாதாரண அரசன் என்ன செய்வான்னு அதை ஒப்பிட்டு சொல்ல முடியுமாங்கள சொல்ல முடியாதுல்ல அவர் சீவன் முத்தருங்கிறதத்தான் முதல் அந்த இரண்டு மூணு பாடல்களை அவர் குறிப்பிடுகிறார் சொல்லுகிற பொழுது சேதி நன்னாட்டு நீடு திரு கோபலூரில் மன்னி மாதொரு பாகர் அன்பின் வழிவரு மலாடற் கோமான் வேத வாய்மை விளங்கிட மேன்மை பூண்டு காதலால் ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து எவல் செய்வார் சேதி நன்னாடு செய்தி நன்னாடுங்கிறது இந்த தொண்டை நாடு மேலே இருக்கும் சோழ நாடு கீழே இருக்கும் இந்த சோழ நாடு நல்ல தெளிவாக ஒரு வரையறைக்கு உட்பட்டது தொண்டை நன்னாடும் வரையறைக்கு உட்பட்டது ரெண்டுக்கும் நடுப்புற ஒரு பகுதி உண்டு சோழ நாட்டுக்கும் உட்படாமல் தொண்டை நாட்டுக்கும் உட்படாமல் அந்த பகுதியை பல சிற்றரசர்கள் ஆண்டு கொண்டிருந்த பல பிரிவுகளாக இருந்தது அந்தந்த பிரிவுகளை அந்தந்த அரசர்கள் அந்த மரபில் வந்தவங்க அரச மரபுன்னு சொல்லிக்கிறவங்க அவங்க ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க நிறைய நா நாடு இருக்குது இப்போ இந்த தொண்டை நாடுக்கு மேலே தொண்டை நாடு இருக்குது கீழே சோழ நாடு இருக்குது அதுக்கு நடுப்பு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுக்கு தான் நடுநாடுங்கிறது நடுநாடே பல பிரிவுகளாக இருக்குது நடுநாடே பல பிரிவுகளாக இருக்குது சிற்றரசர்கள் இப்போ சோழ என்ன அடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஒயிடு அந்த காலத்து ரொம்ப பெருசு அதனால் என்ன பண்ணுவார் அந்தந்த அரச மரபுகளில் இருக்கிறவங்க இந்தந்த பகுதியை ஆண்டு சிற்றரசர்களாக போய் சோழனுக்கு கப்பம் கட்டி அந்த அவங்களும் விட்டுருவான் நீ பார்த்துக்க அந்த பக்கம் அப்படின்னுட்டு ஏன்னா மொத்தமாக ஒரு இப்போ இப்போ இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸு அப்படின்னு நம்ம இப்போ நமக்கு அமைப்பு அரசர் அது மாதிரியும் வச்சுக்கோங்களேன் சென்ட்ரலாக சோழ அரசு இருப்பான் ஸ்டேட்டாக சில இது இவ்வளோ உரிமை கொடுத்துருக்கமாட்டா கொஞ்சம் அப்படி அப்படியே அவங்கவுங்க பக்கத்தை ஆண்டு கொள்ளலாம் அப்படின்ட்டு கொடுத்துருவோம் அந்த மாதிரியான ஒரு அதில் வந்து இந்த சேதி இந்த நடுநாட்டில் ஒரு பகுதி செய்தி நாடு அப்படி அந்த செய்தி நாடின்னு ஏன்னா சேதியர்கள்னு ஒரு அரச மரபினர் அவங்க வந்து ஆட்சி அவங்க அரசாட்சி பண்ணுகிற அந்த மரபட்சி அந்த சேதியர் அதில் வந்து அவர் தான் இந்த சேதி ஆயிரம் திருப்பிசிப்பாலர் போல ஒரு 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 திருமுறை ஆசிரியர் இருக்கார்ல அது அதில் சேர்ந்தவர் தான் அந்த சேதியர்கள் ஆடுகிற நாடு சேதி நாடு அப்படின்னு பேர் அது நடுநாட்டில் ஒரு பகுதி தான் வச்சுக்கங்களேன் அப்படி வந்து அந்த சேதி நாட்டில் திருக்கோவலூர் அந்த ஊரை நகரமாக கொண்டு ஆடுகிற ஒரு இது அதில் வந்து இந்த மலையமான் வகையினர்னு ஒருத்தர் மலையமான் நாடு மலைய நாடு மலாடர் இந்த மலைய நாடு தான் மலாடர் அப்படின்னு வந்தது அவங்க ஒரு மரபு அவங்க அந்த உள் உள்பிரிவு அல்லது அவர்கள் ஒரு பிரிவு இப்படி பல பிரிவுகள் இருந்திருக்கு இந்த மலாடர் என்று சொல்லக்கூடியவர்கள் மலையமான் வம்சத்தினர் அதனால் மலைய ம மலையமான் நாடர் மலையமான் நாடு மலாடர் மலாடு அப்படின்லாம் வந்துருக்குது அது ஆகையினாலே நடுநாட்டில் சேதி நாடுங்கிற ஒரு பகுதியை திருக்கோவரூரை தலைநகராக கொண்டு இந்த மலாடர் என்று சொல்லக்கூடிய வம்சத்திலே வந்த ஒருத்தர் ஆண்டு கொண்டிருந்தார் அப்படிங்கிற சைவ நெறியில் நிற்கிறவர்கள் அவர்கள் சிவநெறியில் வேத நன்னெறியின் வாய்மை மிகு சைவத்துறை வழங்குங்கிற மாதிரி வேத நெறி தோங்க மிகு சைவத்துறை வழங்க அந்த வாய்மை வழங்கிட மேன்மை பூண்டு இந்த அவரை பற்றி சொல்லுகிற பொழுது முதல் இதை என்ன சொல்றாரு காதலால் ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து எவன் செய்வார் காதலால் காதலால் மிகுந்த அன்பினானே மிகுந்த அன்பினானே ஈசற்கு அன்பர் கருத்தறிந்து யவன் செய்வார் ஈசருக்கு அன்பர்களாக இருக்கிறவர்களுடைய கருத்தை அறிந்து அவருடைய கருத்தறிந்து அவர்களுக்கு ஏவல் செய்வார்னார் இவர் அரசர் மலாடர் கோமான் இவர் ஏவல் செய்வார் வேண்டியதை கொடுப்பாரெல்லாம் கூட சொல்லலை அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அது ஏவலை செய்வார் அதில் அவர் சொல்லுகிற பொழுது அந்த இலக்கணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈசர்க்கு அன்பர் ஈசருக்கு அன்பர் அடியார்கள் ஈசருக்கு அடியார்களாக இருக்கிறவர்கள் அவர்களுடைய கருத்தறிந்து ஏவல் செய்வார் இந்த பாருங்க இன்னொன்று இதை ஈசருக்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார்ங்கிறது இதுதான் பொருள்னு எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க அதில் ஒன்றும் குறைச்சல் கிடையாது ஆனால் அதை உத்து பார்க்கிற பொழுது ஈசர் அன்பருக்கு கருத்தறிந்து எவல் செய்வார்ங்கிறது இது கொஞ்சம் சரியாக இருக்கும் இல்லையா அன்பர் கருத்தறிந்து அன்பருக்கு ஏவல் செய்வார் அப்படிதானே காதலால் ஈசருக்கு அன்பர் கருத்தறிந்து யார் கேவல் செய்வார் அன்பர் கேவல் செய்வார் ஆனால் இதுல பார்த்தீங்கன்னு சொன்னா ஈசற்கு ஏவல் செய்வார் எப்படின்னா அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் இது அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வது அன்பருக்கு என்று நினைத்து விடக்கூடாது கூடாது அது ஈசருக்கு ஈசருக்கு நம்ம ஈசர் தன்னுடைய கருத்தை எவ்வாறு சொல்லுவார் அன்பர் என்ன கருதுகிறார்களோ அதுதான் ஈசர் கருத்து எனவே ஈசன் கருத்து ஈசனுக்கு தொண்டு செய்வதாக நினைந்து அன்பர்களுக்கு தொண்டு செய்வது ஈசருக்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் என்று சொல்லுகிற பொழுது அன்பர்களுடைய கருத்தறிந்து அந்த கருத்தை ஈசருக்கு செய்கின்ற ஏவலாக ஈசருக்கு எவல் செய்வார் ஆகையினால அவரை பொறுத்த வரைக்கும் இந்த அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே ஈசருக்கு செய்கிறது தான் அவர்கள் தம்மை ஒப்படைத்தவர்கள் ஈசரிடம் தன்னை ஒப்படைத்தவர்கள் எனவே அவரை பொறுத்த வரைக்கும் அன்பர் கருத்து ஈசர் கருத்து எனவே அவரை பொறுத்த வரைக்கும் அன்பரே ஈசர் இது அவர் மனத்தில் அதனாலதான் தெளிவாக சொன்னார் காதலால் ஈசர் அன்பருக்கு கருத்தறிந்து ஏவல் செய்வார்னு சொல்லி இருந்தா ஒன்றும் சிக்கலே இல்லை காதலால் ஈசர் அன்பருக்கு ஈஸ்வர் அன்பர்ன்னு ஈசருடைய அன்பருக்கு ஈசர் அன்பருக்கு கருத்தறிந்து ஆனால் ஈஸ்வர் அன்பருக்குன்னு சொல்ல என்ன சொன்னார் ஈசருக்கு அன்பர் ரெண்டுக்கும் வேறுபாடு இருக்குன்னு என்னுடைய கருத்து ஈஸ்வர் அன்பருக்கு கருத்தறிந்து ஏவல் செய்வார் ஈசர்க்கு அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வார் அப்படின்னா அது நீங்க பார்க்கிற பொழுது அன்பர் கருத்தறிந்து ஏவல் செய்வது ஈசர்க்கு ஏவல் செய்வது அவரை பொறுத்த வரைக்கும் இங்க ஈஸ்வர் வந்து கருத்தை சொல்ல முடியாது அன்பர்கள் கருத்தை தெரிவிப்பார்கள் எனவே அவர்கள் கருத்தறிந்து அவர் ஏவல் செய்வார் அது காதலால் செய்வார் காதலால் செய்வார் அரசியல் நெறியின் வந்த அறநெறி வழுவாமல் அரசியல் நெறியில் வந்த அறநெறி வழாமல் காத்து வரை நடுந்தோளால் வென்று மாற்றலர்கள் முனைகள் மாற்றி உரை திறம்பாத நீதி ஓங்கு நீர்மையனின் மிக்கார் அப்போ இப்படிலாம் இருந்தாரே ராஜா ராஜாவும் வேலையை ஒழுங்காக பார்க்கல போல இருக்கேன் நாட்டை ஒழுங்காக காக்கல போல இருக்கேன் நாட்டுக்கு எப்படி பண்ணிட்டு இருந்தாரே அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன பண்ணாரா அரசியல் நெறியின் வந்த அறநெறி வழாமல் காத்து வரை தோளால் வென்று மாற்றலர் முனைகள் மாற்றி உரை திரம்பாத நீதி ஓங்கு நீர்மையினில் மிக்கார் உரை திறம்பாத சொல் சுத்தம் நீதி ஓங்கு நீர்மயனில் மிக்கார் தெரிசை நீர்ச்சடையான் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் இவன் முதல் பாட்டு நீங்கள் பாருங்கள் எத்தனை பேர் இருக்காரு அரசியல் நெறியில் வந்த அறநெறி வடாமல் காத்து அரசியல் நெறியில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதில் அறநெறி தவறாமல் மக்களை காப்பது எப்படின்னா இல்லையா தன்னால் தன் பரிசனத்தால் ஊன மிக பகைத்திரத்தால் சொன்னார் இல்லையா இந்த ஐவகை பகுதிகளில் இருந்தும் காத்து அறநெறிவழாமல் காத்து அறநெறிவழாமல் காத்துனா காக்கிற பொழுது தான் வீட்டாளர்களுக்கு ஒரு ரூலு ஏற்ற வீட்டுக்காரனுக்கு ஒரு ரூலு பகுதி வீட்டுக்காரனுக்கு ஒரு ரூலெலாம் கிடையாது தனக்கு வேண்டியவன் வேண்டாதவன்லாம் கிடையாது காத்து காற்று தோளால் வீரத்தினாலே மாற்றலர் முனைகள் மாற்றி பகைவர்கள் வருவார்களேயான போர்க்களத்துக்கு சென்று போரிட்டு அந்த போரிலே வெற்றி பெற்று மாற்றி உரை திறம்பாத சொல் சுத்தமுடைய நீதி மக்களிடையே நீதி வழுவாமல் ஓங்கு நீர்மையின் சிறந்த அரசராக இருந்தார் திரை நீர் திரை செய் நீர் சடையான் கங்கையை அணிந்த சடையை உடையவனுடைய அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்ப இது பாருங்க அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அவர் டியூட்டியில் அப்படியே இருந்தார் சிவத்தின் மேலே அன்பு செலுத்தி கொண்டிருந்தார் அப்படின்னா என்ன எப்படி முடியும்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை அவனே தானே ஆகி அந்நெறி ஏகனாகி இறைபணி நிற்க அச்சா இப்போ ஏகனாகி இறைபணி நிற்கிறார் ஏகனாகி இறைபணி நிறுத்தல் என்ன தன் பணியிலே இறைபணியாக நிற்கல் இப்போ அவர் வந்து அரசராக இருந்ததுனால அரச வேலையை விட்டாரன்னா இல்லை இல்லை ஏகனாகி இறைவனி நிற்க மலமாய தன்னோடு அந்த மலம் இல்லை மாய இல்லை வல்வனி இல்லை எதுவுமே இல்லை அவருக்கு புரிஞ்சு போச்சா அவர் அந்த நீங்கள் செய்கிற கடமையை விடாமல் அந்த கடமையில் ஏகனாகி நீங்கள் நிற்பீர்களே ஆனால் உங்களுக்கு மலமாய வல்வனி கிட்டேன் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அன்பர் வேடத்தையே தன் சிந்தையில் வைப்பார் அன்பர் வேடம் என்ன அவர்களுடைய திருநீர் உர்திராஷம் ஜடாமுடி இந்த வேடத்தையே சிந்தை செய்வார் அப்படின்னா அதையே நினைத்து கொண்டிருப்பார் அப்படின்னா இன்னொரு அர்த்தம் அந்த வேடத்தை தான் பார்ப்பாரே தவிர அவங்களுடைய பர்சனல் இதை பார்க்க மாட்டார் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அப்படின்னா அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வேடம்தான் அவருக்கு முக்கியம் வேடம் போட்டால் அவருக்கு அன்பர் அதை பற்றி அவருக்கு கவலையே கிடையாது அவங்க எப்படி அவங்க அதைத்தான் அங்கே அன்பர் அன்பர் திறமே சிந்தை செய்வார் இல்லை அன்பர் வேடமே மாலரணேயும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண தொழுமே அதான் ஜீவன் முட்டார் பாருங்க பத்து பதினொன்று பன்னெண்டு ஏன் பதினொன்று என்ன காணும் கண்ணுக்கு காட்டும் குளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டது கண்ணால் காண்கின்ற அந்த வேடம் இருக்கிறது அல்லவா அந்த வேடமே சிவபெருமானுடைய திருவடி என கருதி சிந்தை செய்தார் அதுதான் பதினொன்று பாருங்க பத்து பதினொன்று பன்னெண்டு மூனையும் வச்சுட்டார் அதில் அதனால் அவர் ஒரு சீவன் முத்தர் முத்தருக்கு ரூல் எப்படி சொல்லணும் மற்றவங்களுக்கு சொல்ல மாதிரி சொல்ல முடியுமா அவர் தான் அன்பர் வேடமே தான் சிந்தை செய்வார் அன்பரை சிந்தை செய்ய மாட்டார் அன்பர் யாருன்னு அவர் கேட்டால் என்ன சொல்லுவார் இவர் யாருங்கன்னு கேட்டால் ஒரு திருநீர் இருந்தால் சிவனடியார்ன்றவர் நீ என்னங்க அதுதானே இப்போ நியாயமாரில் பெரும்பாலும் பாருங்களேன் நீங்கள் தாங்கிட்ட வேலை செஞ்சவனே டிசூஸ் பண்ணிட்டார் கலிக்கம்பர் தப்பு பண்ணான்னு ஆனால் திரும்பவும் வேலை போட்டு உள்ளே வந்துட்டேன் என்ன நினைச்சார் இப்போ சண்டை முன்னே வேலை செஞ்சவனா நினைச்சார் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் சிவனடியார் அப்படி தான் நினைப்பாங்க வேடத்திற்கு எங்கே கொடுக்கக்கூடிய அந்த தன்மை என்னன்னு கேட்டால் பன்னெண்டாவது சூத்திரம் சிவன் முத்தர்களை பொறுத்த வரைக்கும் விருப்ப விருப்பு கிடையாது இப்போ விருப்ப வெறுப்பு வந்துச்சுன்னா இவன் நல்லவன் இவன் கெட்டவன் இவன் உயர்ந்தவன் இவன் தா அப்படிலாம் அவங்களுக்கு வெந்நீர் அணிகளாதவரை கண்டால் நாம் அஞ்சுமாறேன்னார் எதுக்காக அதை சொன்னார் அப்படி எங்கேயாவது விருப்ப விருப்பு வந்துருமோன்தான் ஆகையினாலே அன்பர் வேடமே சிந்தை செய்வார் ஓங்கு நீர்மையனின் மிக்கார் திரைனை செய் திரை செய் திரை செய் அந்த அந்த கங்கையில் அலைகள் இருக்கும் அந்த திரை தான் அலைகள் இருக்கக்கூடிய நீரை உடைய கங்கையுடைய சடையை உடையவன் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் போதும் இது ஒன்று போதும் அவ்வளோதான் மங்கையை பாகமாக உடையவர் மண்ணு கோவில் எங்கடும் பூசை நீடிய எழுசை பாடலாடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் புரிந்து வாழ்வார் திருக்கோயில்களையெல்லாம் அந்த பூசைகள்லாம் சிறப்பாக நடக்கிறதுக்கும் அங்கே ஏழிசை பாடல் ஏன்னா இந்த இசை பாடல் ஆடல் என்கிறது சைவ நெறியிலே போற்றப்பட வேண்டியது இசை வடிவாக இறைவன் இருக்கிறான் என்பது இல்லையா அதனால் பாடலும் ஆடலும் அவரே ஆடிட்டுருக்காரே ஆடுற கடவுள் தான் நம்ம மும்புறோம் அவரே ஆடுறாரு பாடல் ஆடல் பொங்கிய சிறப்பின் மல்க போற்றுதல் என்று வாழ்வார் தங்கள் நாயகருக்கு அன்பர் தாளலால் சார்பு ஒன்றில்லார் அப்ப அன்பர்களுடைய திருவடியை தவிர தனக்கு சார்பு இல்லாதவராக இருந்தார் அதை அதைத்தான் சார்ந்திருந்தார் அப்ப இந்த தங்கள் நாயகருக்கு அன்பர் தாளை எவ்வாறு கருதினார் சிவபெருமானுடைய திருவடியாக கருதினார் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த சின்னங்களை அணிந்தவர்கள் சிவசின்னத்தை அணிந்த அந்த அடியார்கள் அவர்கள் சிவ வடிவம் பெற்றவர்கள் அவர்கள் சிவமே அப்படிங்கிறது தான் அதில் அந்த ஒரு நினப்பில் அவருக்கு எந்த விதமான நிலையும் இல்லாததுனால அன்பர் தாழ் அலால் அன்பர்களுடைய திருவடிகளை தவிர தமக்கு சார்பு ஒன்று இல்லார் அப்படின்னு கேட்டால் அதையே சார்ந்திருந்தார் என்று சொன்னால் தன்னுடைய சிவ நெறிக்கி தன்னுடைய சிவ நெருக்கி தன்னுடைய சிவநெறியினுடைய இயக்கத்திற்கு அந்த அடியார்களுடைய திருவடிகளையே அவர் சார்ந்திருந்தார் அன்பர் என்பவர்கள் யார் என்று கேட்டால் அன்பரை பொறுத்தவரைக்கும் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அன்பர் தாளலால் சார்புன்றில்ல அதுதான் நமக்கு கவனம் கொள்ள வேண்டியது அது மட்டும் இல்லை அந்த தேடிய மாடு நீடு செல்வமும் தில்லைமன்றுள் ஆடிய பெருமானன்பற்கு ஆ அவன ஆகும் என்று நாடிய மனத்தினோடு நாயன் மாரடைந்தபோது கூடிய மகிழ்ச்சி குறைவர கொடுத்து வந்தார் தேடிய மாடும் நீடு செல்வமும் இவரா தேடிய செல்வங்கள் பரம்பரை பரம்பரையாக வருகிற செல்வம் இந்த தேடிய மாடும் நீடு செல்வம் ரெண்டுக்கும் வேறுபாடு நீடு செல்வங்கிறது பரம்பரை பரம்பரையாக வருது முன்னோர்கள்லாம் விட்டு சென்று நீண்டு வருகிற செல்வம் தேடிய மாடும் இவரா தேடினது சில பேர் உட்காந்தே சாப்பிட்டுட்டு இருப்பான் அது உன்னும் சம்பாதிச்சது அவன் தேடிய மாடு இல்லை அவன் தேடின சாப்பிட்ற மாடு என்ன இவன் தேடி அந்த தேடி உழைச்சி அந்த உழைத்த பொருளினாலே அந்த உண்ணவண்டு உழைத்த உழைப்பவனுக்குத்தான் உணவு உண்ண உரிமை இருக்கிறது உழைக்காதவர்களுக்கு உணவு உண்ண உரிமையே கிடையாது அடுத்தவர்கள் உழைப்பில் ஒன்றுகிறவனை எப்படி சொல்கிறது மாடு கூட அப்படி உண்டுறதில்லை அதுவும் ஏதோ உழைக்குது தேடிய மாடும் நீடு செல்வம் அது போ அது அந்த வேறுபாடு தெரிஞ்சுக்கணும் செல்வம் போட்டிருக்காரு மேலே மாடுன்னு போட்டிருக்காரு மாடும் செல்வம் தானே என்ன ஆக என்னால் அது நல்லா தெளிவாக தெளிகிறது மாடு அப்படின்னு சொன்னாலே அது தேடி தேர்த்த செல்வம்னு தெரிகிறது அது அதைத்தான் மாடுன்னு சொல்லுவாங்க நீடிய செல்வங்கிறது பரம்பரை பரம்பரையாக வருகிற செல்வம் தில்லை மன்றுள் ஆடிய பெருமான் நண்பர்க்கு ஆவண ஆகும் நம்முடைய இருக்கிற பொருள்கள் எல்லாம் அன்பர்க்கு ஆவண அன்பர்க்கு உரியன ஆவணன்னா உரியன அவங்க தான் உண்மையான ஓனர்ஸு என்று நாடிய மனத்தினோடு அடைந்த போது என்று அவர் ஏற்கனவே மனதில் தீர்மானித்ததுனால நாயன்மார் போது சிவபெருமானுடைய அன்பர்கள் அடைந்தபோது கூடிய மகிழ்ச்சி பொங்க குறைவரை கொடுத்து வந்தார் மகிழ்ச்சி கூடுமா இது கொடுக்கிறது குறையாதான் குறைவரை கொடுத்து வந்தார் குறைவில்லாமல் மகிழ்ச்சி பொங்க மகிழ்ச்சி பொங்க கூடிய மகிழ்ச்சி பொங்க கூடிய மகிழ்ச்சின்னா அவர்கள் வந்து சேர்கிற பொழுது அவர்களோடு கூடுகின்ற மகிழ்ச்சி அது பொங்க குறைவர கொடுத்து வந்தார் அப்படி இருந்தார் என்று அவரை பற்றி ஒரு நாலு பாட்டில் அவர் என்ன எப்படி வாழ்ந்தார் அன்பர்கள்னா அவ்வளோதான் சிவம் அன்பருடைய திருவடியே சார்பு அன்பருடைய கருத்தை அறிந்து செய்வதுதான் தான் சிவநெறியில் தாம் நிற்பதற்கான அடையாளம் அன்பர் யார் அப்படின்னா அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அன்பர்னா இந்த மூன்று சின்னங்களை உடையவர்களாக இருப்பவர்கள் அன்பர்கள் அவருக்கு திருநீர் பூசிக்கணும் உத்ராட்சம் போட்டிருக்கணும் அது அவர் ஏன்னா சீவன் முத்தர் அவருக்கு விருப்பு விருப்பு கிடையாது அந்த நிலையில் இருந்தார் இப்போ இப்போ தான் வரலாறு ஒரு டர்னிங் பாயிண்ட் எடுக்குது அவருக்கு ஒரு பகைவன் இருந்தான் அவங்களுக்கு அவருக்கும் பகைவன் நீர் தான் அவருக்கு பகைவர் கிடையாது அவரை பகைவராக நினச்சா ஒருத்தன் அதுதான் புரியுதா அவங்களுக்கு எப்பவுமே தீயவர்களுக்கு நல்லவர்கள் பகைவர்களாக இருப்பார்கள் ஒரு ராஜாவுக்கு இவர் மேலே ரொம்ப பலமுறை படையெடுத்து வந்து தோற்று போய் அவன் வந்து ஓடித்தான் அவனுடைய படை பலமும் இல்லை இவர்கிட்ட ஜெயிக்க முடியல அப்போ அவன் என்ன நினைக்கிறான் இவரை வஞ்சனையால் தான் வெல்ல முடியும் அப்படின்ட்டு இவருடைய எப்படி வெல்லலாம் இவருக்கு என்ன வீக்னஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறான் வஞ்சனையால் வெல்லணுன்னா அப்படி தான் சூது செய்யுது அப்போ பலரும் சொல்லுகிறார்கள் அவர் சிவரடியாருனால் அவருக்கு ரொம்ப நான் சிவரடியார் இல்லையேன்னு இங்கே ஒரு நினைச்சா மாறி எப்படி திருநீர் பூசுங்க சிவனடியார் தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அதெல்லாம் கேட்க மாட்டார் நான் பூசுறான் யார் பூசுனான்னு தெரியுது திருநீர் பூசிட்டா போதும் அவருக்கு திருநீர் பூசிட்டா போதும் அவ்வளோதான் அவர் அதோட அவர்களை உயிரினும் மேலாக மதிப்பார் அப்படியா அப்போ அவரை வெழுவதற்கு இதுதான் வழின்ட்டு என்ன பண்ணிட்டான் அவன் ஒரு சூது பண்ணுறான் என்ன பண்ணார் அழகாக சொல்கிறாரு மிகலாம் நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையெனில் படை கரந்த புத்தக எந்தி மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அவன் பேர் முத்தநாதன் அவ என்ன செய்தானா அவரை ஏமாற்றுவதற்காக வேடத்தை தரித்து கொள்ளுகிறான் சிவவேடம் தரித்து கொள்ளுகிற பொழுது திருநீர் மட்டும் பூசினா போதுமானு நினைச்சான் அவர் திருநீருக்கு சிறப்பு தருவார் அது ஒன்றும் முக்கியம் இல்லை பெரிசும் இல்லை என்ன வேணாலும் தருவார் ஒரு சின்னத்துக்கே அப்படின்னா ரெண்டு சின்னம் மூணு சின்னம் மூணையும் போட்டு பொறுத்த எப்படி இருக்கும் அப்போ இவன் என்ன செய்கிறான் மூன்றியுமே மெய்யலாம் நீர் பூசி வேணிகள் முடித்து கட்டி யாரா முடி ஒரு வச்சுக்கிட்டான் முடித்து கட்டி அப்படின்னா அது இல்லை அவனுக்கு அதை விக்கு மாதிரி வச்சுக்கிட்டான்னு வச்சுங்களேன் வச்சு அதை முடி போட்டு கட்டி மெய்யலாம் மேனி முழுக்க நீரு பூசி வேணிகள் முடித்து கட்டி கையினில் படைக்க அந்த கையில் ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டான் கட்டு புத்தக கட்டு கவலின்னா கட்டு புத்தக கவலின்னு புத்தக கட்டுன்னு தான் சொல்லியிருக்கணும் ஆனால் கவலின் ஏன்னா அந்த வெத்தலையை தான் கவலியுமாங்க வெத்தலை கவலியுமாங்க அடுக்குன்னு அர்த்தம் இதை வந்து வெத்தலை கவளி மாதிரி வச்சுக்கிட்டான் அவனுக்கு என்ன அவனுக்கு அது அதனுடைய மதிப்பு தெரிஞ்சவங்க வச்சா கட்டுன்னு சொல்லலாம் இல்லையா இவன் புத்தக கவளி அப்படி ஒரு கட்டாக எடுத்துக்கிட்டான் அதில் நடுவில் இப்போ ஒரு வாழை குருவாள் அல்ல விடம் தோய்ந்த குருவாளை உள்ளே வச்சுட்டான் வெளியில் பார்த்தா புத்தகம் கட்டு மாதிரி இருக்கும் உள்ளுக்குள்ளே அதை அமைச்சு வச்சு மைப்பொதி விளக்கே என்ன மனத்தின் உள் கருப்பு வைத்து இல்லையா விளக்கில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு அந்த திரி எரிய இடத்துல ஒரு டார்க் போர்ஷன் இருக்கும் டார்க் ப்ளூஇஷ்ஷாக இருக்கும் கருப்பாக இருக்கும் அது தான் அந்த ஒரு ரெட்டிஷு அப்புறம் எல்லோ இருக்கும் இல்லையா இந்த எண்ணெயில் இருக்கக்கூடிய வாயுக்கள் தானே எரியுது எந்தெந்த வாயு எப்படி எரியுதுங்கிறத பொறுத்து வண்ணம் வரும் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணெயை தான் ஆவியாகி அதுதான் எரிகிறது இந்த எண்ணெய் அது அது வந்து முதல்ல போக அந்த அது உள்ளுக்குள்ள ஒரு கருப்பு பொருஷ்டு இதை கவனிச்சிருக்கிறார் சேர்க்கிறாரு இதை கவனிச்சு இதுக்கு ஓம வைக்கிறார் உள்ளுக்குள்ள கருப்பா இருக்கிறான் வெளியில திருநீரை பூசிட்டான் மை பொதி விளக்கே என்ன மனத்தினுள் நூல் கருப்பு வைத்து உள்ளத்தில் வஞ்சம் எப்பவுமே இந்த மாதிரி திருநீர் பூசினா உள்ளத்தில் சிவம் இருக்கணும் ஆனால் இவனுக்கு இல்லை கருப்பு தான் வைத்து பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் பொய் தவ வேடம் கொண்டு பொய் வேடம் கொண்டு அப்படிதான் சொல்லியிருக்கணும் பொய் தவ வேடம் கொண்டு ஆனால் இருக்கு அந்த பொய் வேடன்னு சொல்கிறதுக்கு மனசு வரல திருநீரையும் உத்ராட்சத்தையும் பொய் வேடன்னு சொல்ற தவந்தான் பொய்யே அது வேடம்தான் தான் அப்படின்னாரு அவன் செஞ்ச தவம் அவன் பொய் தவம் பண்ணுறான் ஆனால் அந்த பொருள்கள் பொருள்கள் பொய்யல்ல அதனால் அந்த பொய்யை கொண்டு போய் அங்கே போடாமல் பொய் தவ தவம் பொய்யே இது உண்மை பாருங்க அவனுக்கு கூட அது சிறப்பை கொடுத்துருச்சு பொய் தவ வேடம் கொண்டு புகுந்தனன் முத்தநாதன் அங்கே புகுந்தாங்க எந்த அது ஊருக்குள்ள வந்து போகிறான் திருக்கோயிலும் திருக்கோயிலும் விரட்டான தலங்களில் ஒன்று இல்லையா அந்தகாசுரனை வதம் பண்ண சமாரம் பண்ண தலம் சாமி அது திருக்கோவிலும் ஏன்னா ஒரு சிறப்புன்னா இன்றைக்கி அதுக்கு திருக்கோவிலூர் தான் பேர் திருக்கோவலூர் திருக்கோவிலூர் ஏதோ ஒன்று அந்த திருக்கோவிலூர்னு இன்றைக்குன்னு சொல்கிறாங்க அதிகம் சிதையாமல் இருக்குல்ல சிறப்பு அவர் என்ன பண்ணார் உள்ள பொண்ணா ஒரு ஒரு அருமையான ஒரு கவிநயம் வச்சார் அது சொல்லணும்ல அவர் வரும்போது அங்கே கொடிகள் பறக்கின்றன என்ன கொடிகள் பறக்கின்றன பெண்கள்லாம் மாளிகை மாடங்கள் மேலே காலை நேரம் காலை நேரம் விடிகிற நேரம் கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் மாடியில் பெண்கள்லாம் நீராடி விட்டு அவங்க மேலேருந்து முடிய அப்படி ஆத்துறாங்க அது காற்றுல பறக்குது பறந்தால் கொடி போல் பறக்குதான் என்னென்னா கருப்பு கொடி காட்டுதான் இவனுக்கு எல்லாம் எதுக்கு வர இங்கே நீ நீ எதுக்கு இங்கே வரேன்னு கருப்பு கொடி காட்டுவது போல் அதெல்லாம் விளங்குதான் அதுக்கு சொன்னாரு இந்த கொடி பறக்கும்போது தாயின் மணி கொடிபாரி அப்படிம்பாங்க அந்த கொடிக்கு கீழே ஒரு மணி கட்டியிருப்பாங்க எப்போவுமே இந்த கொடிக்கு எது மணி இந்த அழக பாரத்துக்கு அப்படின்னா காதில் அவங்க கொழ போட்டிருக்காங்களாம் அந்த கொழை தான் மணியா இருக்கான் இது கொடியா இருக்கான் தயவுச்சே அந்த விவரத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் இல்லையா மாதவ வேடம் கொண்ட வண்கணான் மாடம் தோறும் கோதை சூழலக அழகபார குழை கொடி ஆட மீது சோதி வெண்கொடிகள் ஆட அதையும் தாண்டி வெண்கொடிகள் ஆடுதான் இவங்கெல்லாம் போப்போன்னு திரும்பி சொல்கிறாங்களா ஆனால் வெண்கொடிகள் அரண்மனையில் ஆடி வா வா அப்படின்னு ராஜா கூப்பிட்றான் இவங்க போப்போன்னு சொன்னாலும் அரசன் வா வாபாங்கிறானா அப்படி வெண்கொடிகள் ஆட இவன் உள்ளே போகிறான் போனால் இவனுக்கு எல்லா ரைட் த்ரூ என்ட்ரி யாரும் உனக்கு நிறுத்த முடியும் ஏன் யாரும் சிவவேடம் போட்டவர்களை அரண்மனைக்குள்ளே எங்கேயுமே தடுத்து நிறுத்தி அவங்கள என்கொயரி பண்ணக்கூடாதுன்னு சாமி உத்தரவு போட்டிருக்காரு அரசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யாராவது திருநீர் பூச்சி உத்ராட்சம் போட்டு வந்தாங்கன்னா அவங்கள நிற்க வைக்கிறது கேட்கறது எல்லாம் கூடாது அரசரை பார்க்கணும்னா உற்று அப்படின்னு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் இருக்கு அதனால அவங்க யாருமே அங்கே நிறுத்தலை அவன் அந்தப்புறம் வரைக்கும் வந்துட்டான் முத்தன அந்தப்புறம் வந்தான் வாசலில் அந்த அந்த புறத்தில் அரசியும் அரசனும் ஓய்வெடுக்கிற இரவு உறங்குகிற அந்த இடம் வரைக்கும் வந்துட்டாங்க அந்த வாசலில் நிற்கிறான் அவ தத்தன் அவங்ககிட்ட வந்த அவன் சொன்னான் அப்ப அவன் சொல்ல வேண்டிய கடமை இல்லை உள்ளே ராஜா தூங்குறாரு தனி தடை தத்தன் கிடை தெரிந்த அருள வேண்டும் துயில் கொள்ளும் இறைவன் என்றான் கொஞ்சம் நீங்க சந்தர்ப்பம் பார்த்துக்கணும் ராஜா தூக்குறாரு துயில் கொள்ளும் இறைவன் என்றான் துயில் கொள்ளும் இறைவன் என்றான் ராஜா துயில் கொண்டு இருக்கிறார் இறைவன்னா அரசர் இடை தெரிந்து அருள வேண்டும் சந்தர்ப்பம் பார்க்கணும் நீங்க உங்களுக்கு தெரியாது இல்ல சந்தர்ப்பம் பார்க்கணும் அவன் என்ன பண்ணான் அவன் தான் போர் தெரியாச்ச உண்மையான அப்படியா இதுங்க நான் ஓய்வு எடுக்கிறேன் அரசரை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு நினைப்பான் ஆனா அவன் என்ன பண்ணது நீங்களே அடப்பா பாண்டு அப்படி தள்ளி விட்டுட்டு உள்ள நுழைஞ்சிட்டான் மாற்றான் ஒருவன் வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அரசிக்கு அந்த உணர்வு டக்குன்னு அவங்க கட்டில ஒட்டி கீழே இறங்கி நிற்கிறார்கள் கிண்ணி பூசிக்கிட்டு உத்ரா உத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு மேலே கட முடிய கட்டிக்கிட்டு அப்படி புத்திர்த்துட்டு ஓம் நமஷ்யாய் ஏ ராஜா எழுச்சுட்டார் கண்ணை முடிச்சு பார்த்தா இப்படி ஒரு கோலம் என்ன என்ன புண்ணியத்தை சொல்றது கண்ணு விழித்தவுடனேயே ஒரு சிவனடியார் திருவேட நம் முன் வருகிறது அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அவருக்கு இப்படி ஒரு காட்சியை பார்த்த உடனே சொல்லாத மகிழ்ச்சி ஓடோடி வருகிறார் வந்தவர் திருவடி பணிகிறார் திருவடியை பணிகிறார் பணிந்து நிமிர்ந்து பார்க்கிறார் நல்ல தெளிவாக நூறு சதவீதம் தெரிஞ்சு போச்சு வந்திருக்கிறவன் திருட்டு பய அப்படின்னு நல்லா தெரிஞ்சிச்சு அவர் தெரியாமல் இருக்குமா எத்தனை போர்க்களம் பார்த்துருக்காரு எத்தனை ஒரு ஒரு சிவனடியார் எப்படி பிஹேவ் பண்ணுவார் ஒரு சிவனடியார் எவ்வாறு நடந்து கொள்வார் அவர் எப்படி அவருடைய இயல்பு இருக்கும் இதெல்லாம் அவருக்கு தெரியும்ல தெரியாமல் இருக்குமா அரசனுக்கு அதுவும் இல்லாமல் அவரோட அவனோட போரிட்டுருக்கார் அவனை பார்த்துருக்கார் சிறப்பிடிச்சிருக்கிறார் அவனை விட்டுருக்கிறார் இப்படியெல்லாம் செய்த நேரத்தில் அவனை தெரியாமல் போகணும் முத்தநாதனை தெரியாமல் இருக்குமா தெரியும் தெரிஞ்சே தான் அவனை கேட்டார் மங்களம் பெருகமற்றன் வாழ்வு வந்தடைந்தது என்னே என்னுடைய வாழ்வு வந்து அணைந்து விட்டதுன்னார் வாழ்வு வந்து அணைந்தது மலம் பெருக மற்றென் வாழ்வு வந்து அணைந்தது என்னே என்னுடைய பெருவாழ்வு வந்து அணைந்தது மங்களம் பெருக என் வாழ்வு அப்படிதான் சிவன்கிட்ட போய் சேரப்போற மங்களம் பெருக மற்ற என் வாழ்வு வந்து அணைந்தது இங்கெழுந்தருளப்பெற்றது என்கொழோ தாங்கள் இங்கே எழுந்தருளியதுனால எனக்கு இந்த மங்களம் பெருகப் போகிறது என்று கூற அவன் சொன்னான் உங்கள் நாயகனார் நம் நாயனார்னு சொல்லியிருக்கணும் உங்கள் நாயகனார் உங்கள் சிவபெருமான் முன்னம் உரைத்த ஆகம நூல் சிவபெருமான் உரைத்த ஆகம நூலில் ஒரு முக்கியமான பகுதி அப்பா அந்த முக்கியமான பகுதி என்ன கிடைத்தது நீ கேட்டால் சந்தோஷப்படுவாயே என்று உனக்கு உபதேசிக்க வேண்டும் என்று நான் வேக வேகமாக அதனை எடுத்து இங்கு வந்தேன் சிவ உபதேசம் கேட்பதற்கு நேரகாலம் கிடையாது உரிய நேரம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அப்படி இந்த உரிய நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது இந்த மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று நீ கேள்விப்படாத ஒன்று ஆகமத்தினுடைய மிக நுட்பமான பகுதி விளக்கமான பகுதி அதை இப்பொழுது கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா ஆகமங்கள்ல நிறையா வந்து மிஸ்ஸிங்க இப்போவும் கூட முடிச்சா எல்லாம் கிடைக்கல பல இடங்கள் பல இதெல்லாம் கிடைக்காம தான் இருக்குது அதனால் ஒரு பகுதி சொன்ன உடனே அவர் நம்மனரே இல்லையோ அது உண்மையான உண்மை போல் தோன்றுகிற ஒரு பொய்யே ஆகம நூல் மண்மேல் எங்கும் இல்லாதது ஒன்று கொடு வந்தேன் கொண்டு வந்திருக்கிறேன் எதுக்கு ஈஎம்ப என்றான் உனக்கு உபதேசிக்க வந்திருக்கிறேன் இவரே அந்த அவனு சொல்லுகிற அந்த வார்த்தைகளோ அவனுடைய அந்த நோக்கமோ இதெல்லாம் அவருக்கு பிரச்சனை இல்லை அவருக்கு என்னன்னா திருநீர் பூசி உத்ராட்சம் அணிந்து செடாமுடி வேடத்தோடு இருக்கக்கூடிய இவர் ஒரு அடியார் அன்பர் அன்பர் வேடமே சிந்தை செய்வார் அது வேற ஒன்றும் தெரியாது இப்போ அன்பர் வேடமே சிந்தை செய்கின்ற அவருக்கு அவருடைய திருவடியே சார்ந்த சார்பாக உடையவர் அவர் என்ன வேணால் சொல்லட்டும் அது ஆகமமாக தான் இருக்கட்டும் இல்லாமல தான் இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு வார்த்தையாக இருக்கட்டும் அவர் என்ன சொன்னாலும் அது ஆகமோ அவர் எதை சொன்னாலும் அது சிறப்பு ஆகையினாலே ஏதோ ஒரு காரணம் பற்றி இந்த திருவேடத்தை கொண்டு புனைந்து வந்திருக்கிறார் என்ன திருவேட என்ன காரணம் இருக்க முடியும் நீங்கள் ஜோதிடம் பண்ணி அரசனுக்கு தெரியாத என்ன காரணத்திற்காக இந்த பொய் வேடம் போட்டிருப்பான்ட்டு பொய் தவ வேடம் நாங்கள் கூட சரியாக சொல்லணும் பொய் வேடம் இல்லை தப வேடம் இந்த பொய் தவ வேடத்தை இவன் எதற்காக அணிந்திருக்கிறான்றது தெரியாதா தன்மேல் இருக்கக்கூடிய விரோதத்தை பகையை தீர்த்து கொள்வதற்காகவே இந்த வேடத்தை புனிந்திருக்கிறான் புனைந்திருக்க அப்ப என்ன எண்ணி அந்த வேடத்தை புனைந்திருக்கிறான் என்னை வெல்ல வேண்டும் என்று நினைந்தே புனைந்திருக்கிறான் அவன் வாழ்க்கையில திருநீர் உத்ராட்சம் போட்டது போட்டதில்லை அந்த ஜடாமுடி தரித்ததில்லை ஆனால் இவையெல்லாம் வெற்றியை தேடித்தரும் என்று இன்று அவன் அணிந்திருக்கிறான் அதனால தான் நான் முதலேயே சொன்னேன் தவம் பொய்யா இருக்கலாம் வேடம் பொய்யாகாது வேடம் நினைத்ததை அதை முடித்து தந்திருக்கிறது ஆகையினால இவர் என்ன கருதி வந்தாரோ அதை இவர் அடைய வேண்டும் இவர் கருதி வந்தது என்னன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ அதுக்கு நாம் எந்த விதமான தடையும் செய்யக்கூடாது வேறு தடையும் வந்து விடக்கூடாது இப்போ ஒரு ஆபத்து வந்திருக்கு நான் உடனே என்ன பண்ணுவேன் எனக்கு ஒரு எதிரி வந்திருக்கிறான் ஆபத்து பெருமானே என்னை எப்படியாவது காப்பாற்று இந்த எதிரி இப்படி உள்ளே நுழைஞ்சிட்டான் அவன்கிட்ட ஆயுதம் இருக்குது இப்போ நான் நினைக்கிறதுக்குள்ளே அவனுக்கு ஏதாவது எனக்கு தீங்கு செய்து விடுவானோ அடியார் இடத்துல வந்துருந்து நான் அடியார் என்று மதிக்கிற பொழுது எனக்கு தீங்கு செய்து விடுவானோ எந்த தீங்கும் எனக்கு நிகழாமலும் என்னை காப்பாற்று கேட்போமில்ல சிவன் முத்திர்கள் கேட்க மாட்டாங்க கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவர்களுக்கு நிறைவாக தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு கேட்டால் நிர்மலா அவத்தையில் இருக்கிற அவர்கள் அந்த நிர்மலா அவத்தையில் சிவானுபவம் என்பது நிகழ்வது எவ்வாறு நிகழ்கிறது என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் அவர்கள் எனவே மாலரணேயம் அலிந்தவர் வேடவும் ஆலயம்தானும் அரண்யன தொழுகின்றவர்கள் வேடத்தைத்தான் தொழ சொல்லி சொல்லியிருக்கு அதில் உள்ளே போய் விருப்பு வெறுப்புக்குள்ளே மாட்டிக்கக்கூடாது வேடத்தோடு நின்றுணும் அந்த வேடத்தையே சிவமாக கருதணும் அந்த சிவன் நினைவிலேயே நிற்கணுமே தவிர அந்த வேடம் போட்டவர் யாருன்னு விருப்ப விருப்பம் வந்தால் ஆகாமியம் வந்துடும் ஆகாமியம் வந்தால் சஞ்சிதம் வந்துடும் திரும்ப பிறப்பு வந்துடும் ஆகையினாலே அவர்கள் அந்த விருப்ப இருப்புக்குள்ளேயே நுழைய மாட்டார்கள் வேடம் அன்பர் வேடம் அவ்வளோதான் அந்த அன்பர் வேடத்திற்கு அந்த சிவ வேடத்திற்கு அவர் நினைந்தது கருதி செய்துவிட வேண்டும் என்று கருதுகிறார் அதனால் பேர் எனக்கு இதன் மேல் உண்டோ பிரான் அருள் செய்த இந்த மாறில் ஆகமத்தை வாசித்தருள் செய்ய வேண்டும் ஆகா நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது இந்த உலகத்திலே வெறும் கிடைக்காத ஆகமத்தை அளவாக கொண்டு வந்திருக்கிறேன் என்கிறீர்கள் இதை விடவா ஒரு பெரிய பேர் செய்திருக்க முடியும் நீங்கள் அந்த ஆகமத்தை எனக்கு வாசித்து அருள் செய்ய வேண்டும் என்று நாரு பூங்கோதை மாதம் தவிரவே நானும் நீயும் பேரிடத்திருத்தல் வேண்டும் என்றவன் விளம்ப நானும் நீயும் தனியார் இருக்கணும்ப்பா இங்கே அரசியார் இருக்கிறாங்களே அரசியார் இந்த நேரத்தில் இப்படி ஏதாவது நேரத்தில் இப்படி வந்திருக்கிறானே இவன் தீங்கு செய்து விடுவானுன்னு அந்த அம்மாவுக்கும் சந்தேகம் வாசலில் நிற்கிற தத்தனு தத்தனுக்கும் சந்தேகம் எல்லாருக்கும் சந்தேகம் சந்தேகமே இல்லாமல் இருந்தால் நம்மளால்தான் இரு சந்தேகமே இல்ல அதுக்கு தான் வந்திருக்கிறான் உங்களுக்கு புரியுதுங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் சந்தேகம் தீங்கு செய்து விடுவானோ அதற்குத்தான் வந்திருப்பாங்களோ அப்படின்னு அவங்கள சந்தேகப்படுறாங்க சா நம்ம பெருமானுக்கு அது நல்லா தெரியும் வந்து அதுக்கு தான் வந்துருக்கிறான் அவன் வந்துருக்கிறது வேலையை முடிச்சிட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கிறார் ஆகையினாலே அவர் சொல்லுகிறார் என்ன இந்த மனைவி அங்கே இருங்கிறத பார்த்துட்டு தடை செஞ்சுருவாங்களோ புத்தமான நேரத்தில் பெண்ணாலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்து இவங்க கைத்தியை எடுக்கிறதை பார்த்துட்டு ஓடி வந்து தடுத்துட்ட அதனால் அங்கே நானும் நீந்த அப்பா இருக்கணும் அந்த ஆகமத்தை நம்ம ரெண்டு பேர் தான் நான் உனக்கு மட்டுந்தான் சொல்லணும் நீ தான் தகுதி இதுக்கு கேட்குறதுக்கு நான் உடனே சேரணும் அந்த அந்த கேட்ட வேந்தன் என்ன செய்தான் அரசியாரை தள்ளி போயிருமா என்று சொல்லி அனுப்பிவிட்டு தான் மட்டும் தனியாக இருந்து அவருக்கு அவரை ஒரு ஆசனத்தில் அமரச் செய்து தான் அவருக்கு கீழே குனிந்து அவருக்கு தன்னுடைய அந்த திருமேனியை அவர் எங்கே வேணாலும் அவர் என்ன வேணாலும் செய்து கொள்ளட்டும் என்று தன்னை ஒப்படைத்தார் அதுதான் அந்த அன்பர் வேடத்திற்காக அந்த திருத்தாளிலே தன்னை சார்பாக ஒப்படைத்தார் அப்படி பண்ணார் அது பண்ணது அந்த அந்த என்ன கா கருத்தோடு இருந்தாலும் அந்த கருத்துக்கே அதை செய்தார் உடனே அந்த அந்த நேரத்தில் அவன் என்ன செய்தார் கைத்தலத்திருந்த வஞ்ச கவளிகை மடிமேல் வைத்து புத்தகம் அவிழ்பான் போன்று அப்படி அவிக்கிறப்ப புத்தகத்தை அவித்து அப்படி ஒன்றுனா எடுக்கிறது போல் எனக்கு அது வந்து ஓலைச்சுவடியாக தானே இருக்கும் புத்தகம்னா என்ன நீங்கள் இப்போ இப்போ பைன் பண்ணி லித்தோப்பை பயன்படு பண்ணி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கிறீங்களே ஓலைச்சுவடி தானே கட்டு கட்டி வச்சுருக்கோம் அந்த ஓலைச்சோடி அப்படி அவுக்கிறது போல அந்த ஓலைச்சோடிகளை அடுக்கடுக்காக வச்சு அதை ஒரு பெரிய கட்டு அந்த ஓலைச்சோடி இருக்கிற நடுவில் தான் அந்த கத்தி வச்சுருக்கோம் அந்த அதை அவுக்கிறது போல அவுத்து புரிந்தவர் வணங்கும் போதில் அவர் இப்படி வணங்கிக்கிட்டு இருக்கார் பத்திரம் வாங்கித்தான் முன் நினைந்த பத்திரம்னா வாழ் வாங்கித்தான் முன் நினைந்த புத்திராருன்னா சொல்லுவார் மங்கள சொல்லு சொல்லுகிற சேர்க்குடாரு அந்த அமங்கல சொல்ல சொல்லுவாரா சொல்ல மாட்டார் இல்லையா பத்திரம் வாங்கி தான் முன் நினைத்த பரிசே செய்ய தாம் முன் நினைந்த பரிசே தான் என்ன முன்னால் நினைச்சிட்டு வந்தாரோ அதையே செய்தானாம் மெய்த்தவ வேடமே அவரை பொறுத்த அவர் பாருங்க அங்கே என்ன போட்டாரு பொய்த்தவ வேடம் புனைந்தான் அது அவனை பொறுத்த வரைக்கும் ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் மெய்த்தவ வேடம் அவ்வளோதான் அதுதான் பார்க்கிற கோணம் மெய்தவ வேடமே மெய்பொருள் என தொழுது வென்றார் கொஞ்ச நாளைக்கு தான் அதை பொய்த்தவ வேடம்னாரு இங்க மெய்தப வேடங்கிறார் அப்ப சிவன் முத்தர்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேடமே மெய்த்தவம் அவனோ பொய்த்தவமுடையவன் மெய்பொருள் மெய்த்தவ வேடமே தவ வேடமே மெய் மேனியில் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெய் தவ வேடம் மேனியில் அணிந்து கொடுக்கிற மெய் மெய்ப்பொருள் தன்னை பொறுத்த வரைக்கும் அது மெய்யா பொய்யாங்கிறது முக்கியமில்லை அது மெய்யின் மேல் அணிந்திருந்தால் போதும் திருநீர் அணிந்து கொண்டு உருத்ராட்சமிட்டு போட்டுக்கொண்டு சடாமுடியோடு விளங்குகிற அந்த மெய்யிலே கொள்ளுகிற அந்த தவ வேடம் இருக்கிறதே அதுவே மெய்ப்பொருள் என தொழுது நான் அந்த விழுந்தாருன்னு எதிர்ப்பேன் வென்றாருன்னு போட்டார் வெல்லுவா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன எப்படி அந்த திருத்தொண்ட தொகையை அப்படியே பிடிச்சிருக்காரு பாருங்க உயிர் நாடி அது அப்படியே இங்க அப்படியே வருது பாருங்க அந்த உயிர் நாடி தொழுது வென்றார் மெய்ப்பொருள் அப்படியே விழறுப்பு கூட தொழுது அந்த வேடத்தை தொழுதபடியே விழுகிறார் உள்ள ஓடி வருகிறான் தத்த ஒரே போட் போட்டிருப்பான் தடுக்க நேரத்தில் தடுக்கல அவரு தத்தான் அமர் ஒன்னும் பண்ணிடாத அந்த வேடத்தில் இருக்கிறவர்களை ஏதும் செய்யக்கூடாது அந்த வேடத்தில் இருக்கிறவர்களை காப்பாற்று அவர் கீழே விழுந்த நேரத்திலையும் காப்பாத்துறார் அந்த வேடத்திற்காக தான் கீழே உயிர் விடுகிற நேரமாக இருந்தாலும் கூட வேடம் அணிந்தாரை அந்த வேடத்திற்குரியவராக காப்பாற்றுகிறார் அப்படியே ஒன்றும் பண்ணாத என்ன செய்யறதுன்னு பத்திரமா கொண்டு போய் உற்று அதுதான் நீ எனக்கு செய்ய வேண்டியது ஏன்னா நிச்சயமாக அரசனை கொண்டவனு அவனை தீங்கு செய்வார்கள் வேண்டாம் அவர் திருநீர் அணிந்திருக்கிறார் ருத்ராஷம் போட்டிருக்கிறார் அந்த கோலமுடைய அந்த வேடம் சிறந்த வேடம் அதனால் அது வந்து அந்த வேடம் இருக்கிறார் அவருக்கு தீங்கு நிகழாமல் கொண்டு போய் அவரை விட்டு விட்டு வா என்று சொல்லி அவர் விட்டு விட்டு வருகிற வரைக்கும் உயிர் தரித்தார் கொண்டு போய் விட்டுடன் ஜாமீன் வந்து சொல்லுகிறார் சொல்லுகிற பொழுது ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் கேட்டாராம் இடையூரின்றி விட்டனன் இடையூறு இல்லாமல் ஜாமின்னு சொன்னாரா இன்டனுக்கு ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் நீ எனக்கு எனக்கு செஞ்சிருக்க பத்தியா என்னன்னா கடைசி நேரத்தில் கூட இந்த தவ வேடம் அந்த உண்மையான வேடது அணிந்தவர்களுக்கு அந்த ஆபத்து இல்லாமல் செய்யும் இந்த திருநீர் வந்த ஆபத்துகளை நீக்குங்கிறத நிரூபித்து காட்டுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்தாயலோ இன்றெனுக்கு இன்றனுக்கு ஐயன் செய்தது அது காவலாளியா வெறும் சேவகனா இல்லை ஐயன் ஐயனுங்கிற ஏன் அந்த வேட அணிந்தவரை அந்த வேடத்திற்கு மரியாதை கொடுத்து காப்பாற்றியவர்கள் அவரும் ஒருத்தர் தானே அதனால் ஐயன்னார் ஐயன் செய்தது யார் செய்ய வல்லார் என்று நின்றவன் தன்னை நோக்கி நிறைவேறும் கருணை கூர்ந்தார் கத்தன் கத்தனை எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கிறான் இல்லையா நிறைவேறும் கருணை கூர்ந்தார் அவனை நோக்கி அந்த கருணை கூர்ந்தார் அந்த ஆன்மா உயர்ந்துருச்சு அவ்வளோதான் சாமி நான் ரைட் ஓகே இங்கே பண்ண வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு நம்மட்ட வாண்டார் சாமி அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் சொல்கிறப்பா இந்த திருநீறு நீங்கள் நிதியினாலே பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து உயிப்பீர் என்று எல்லோருக்கும் அறிவுரை வழங்குகிறார் நீங்கள் வந்து விதியினாலே பரவிய திருநீற்று அன்பு விதியினாலே என்றால் அதை இட்டுக்கொள்ளுகின்ற அந்த தன்மையிலே அந்த திருநீற்றை நீங்கள் இட்டுக்கொண்டு போற்றி வருவீர்களே ஆனால் அது உங்களை பாதுகாத்து உய்க்கும் அதை நீங்களும் அதற்கு இந்த பாதுகாப்பை செய்ய வேண்டும் என்று எல்லோருக்கும் அந்த அறிவுரையை சொல்லி தொண்டனார்க்கு இமையப்பாவை துணைவனார் அவர் முன் தம்மை கண்டவாறு எதிரே நின்று காட்சி தந்தருளி இவருக்கு மணக்கண் முன்பாக அவரை எவ்வாறு தரிசனம் செய்து கொண்டிருந்தாரோ அந்தவாறே இவருக்கு திரும்பவும் காட்சி கொடுத்தாராம் தொண்டனார்க்கு இமையப்பாவை துணைவனார் அவர் முன் தம் அவர் முன் தம்மை கண்டவாறு அப்போ இதுவரைக்கும் அகத்தே கண்டு கொண்டிருந்தவர் அந்த திருக்காட்சியை அவர் காணுமாறு அவருக்கு முன்பாக புறத்தே ஏன்னா சிவன் புத்தர்களுக்கு அந்த கல்வி எல்லாம் அருள்மயமாகி இருக்கும் கண்டவாரி எதிரே நின்று காட்சி தந்தருளி மிக்க அண்டவாணர்களுக்கு எட்டா அருள்கடல் நீழல் சேர கொண்டவாறு இடையறாமல் கும்பிடும் கொள்கை ஈந்தார் அண்டவாணர்களுக்கு எட்டா அருள்கடல் வான உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு கூட சிவபெருமானுடைய திருவடி கிடைக்காது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மட்டுமே அவர் தருகின்றார் அப்படி நீழல் சேர கொண்டவாறு இடையறாமல் கும்பிடு நீ வந்து வித்தவுட் பிரேக்கை என் பக்கத்திலே இருந்து என்னை வழிபட்டு கொண்டு என்று சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பை நல்கினார் என்று சொல்லி அற்புதமான இந்த வரலாற்றை அவர் அதாவது இந்த அடியார் இந்த திருநீரை அணிந்து கொண்டால் இந்த உருத்ராட்சத்தை அணிந்து கொண்டால் இந்த தவ இந்த வேடத்தை போட்டுக்கொண்டால் நாம் நினைத்தது சாதிக்கலாம் என்கிற பொழுது அது அந்த வேடத்திற்கு அவர் தந்த அந்த முக்கியத்துவத்தை நான் உணர்ந்து தமக்கு ஈசன் துணை கூட வேண்டியதில்லை இந்த வேடத்தை அணிந்தவர் வெற்றி பெறட்டும் என்று கருதுகிறார் வேடத்தை அணிந்தவர் பெறுகிற வெற்றி வேடத்தினுடைய வெற்றி என்று கருதி தொழுது வென்றார் என்று கூறுகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே என்ற தினம் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை சிந்திப்பதற்கு நமக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு கட்டியது நாயனாரை சிந்தித்த நம்முடைய உள்ளம் தூய்மையாகும் சிந்தனை தூய்மையாகும் நம்முடைய வினைகள் மாசு நீங்கும் நமக்கு சிறந்த அந்த இயரை நிலை நமக்கு நினைவிலே கட்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து மீண்டும் நாம் தெரியாது சம்பந்தருடைய நான் வரலாற்றை நாம் தொடர்ந்து பாடல் பாடலாக சிந்திக்கிற அப்பாறு அப்பாறும் சார்ந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய அந்த நிகழ்வை நாம் ஆறு மணியிலிருந்து தொடங்க இருக்கிறது அதிலே நாம் மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முகமாக ஐந்து அடித்து ஐந்து முறை ஓதுவேன் அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள் ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் சிவாய ஓம் நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய நாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் எரிவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர திருச்சிற்றம்பலம்